வணக்கம். பக்தர்களிடம் கருணையும் தீயோரிடம் உக்கிரமும் கொண்டவளான ஸ்ரீ வாராகி தேவியை எந்த நாளில் வழிபட்டால் என்ன பலன்கள் பெறலாம்னு இந்த பதிவில் பார்ப்போம். வாராகி இலகிய மனம் கொண்டவள் என்பதால் பக்தர்களின் எளிமையான வழிபாட்டுக்கே உடனடியாக அருள் செய்து பக்தர்களை மகிழ்விப்பவள். பழமையான கோயில்களில் இருக்கும் வாராகியம்மனை தரிசித்து நம் வேண்டுதல்களை வைக்கும்போது பலன்கள் விரைவிலேயே கிடைக்கும். அமாவாசை அன்று வாராகி தேவி சிவனை நோக்கி தவமிருப்பதால் அன்று வாராகியை தரிசிக்கும் மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் அக்குறை நீங்க பெறுவார்கள். ஏவல், பில்லி, சூனியம் உடனே நீங்கும். பௌர்ணமி தினத்தன்று மாலை நேரத்தில் வாராகியை தரிசிப்போருக்கு மகப்பேறு கிட்டும். செவ்வாய்க்கிழமையன்று செவ்வரளி மாலை சூட்டி வாராகியை வழிபட்டால் பெண்களின் மாதவிளக்கு சம்பந்தப்பட்ட நோய்கள் தீரும். பஞ்சமியன்று வாராகியை வழிபட்டால் நல்ல திருமண வாழ்க்கை அமையும். வளர்பிறை அஷ்டமியன்று வாராகியை வழிபடும் குழந்தைகளுக்கு நல்ல கல்வியறிவு கிடைக்கும். தேய்பிறை அஷ்டமியன்று அன்னையை வழிபட்டால் தோல் நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் பெருகும். பிரதோஷ காலத்தில் அன்னையை வழிபட்டால் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி பெருகும். வளர்பிறை ஏகாதேசி தேய்பிறை ஏகாதேசி நாட்களில் அன்னையை வழிபட்டால் வீடு மனை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும், மன அமைதி ஏற்படும். வியாழக்கிழமைகளில் ரோஜா மலர் மாலை அணிவித்து வாராகியை வழிபட்டால் செல்வம் பெருகும். தொடர்ந்து எட்டு பஞ்சமி நாட்களில் வாராகியை வழிபட்டால் நாம் வேண்டிய வரம் அனைத்தும் கிடைக்கும். கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் தங்களது இல்லத்தில் பஞ்சமி நாளில் எப்படி வழிபட்டால் வேண்டிய வரம் கிடைக்கும்னு இப்போ பார்க்கலாம். பஞ்சமி நாளில் இரவு வேளையில் 10 மணிக்கு மேலே நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி தேனில் ஊறிய மாதுளை முத்துக்கள், கருப்பு உளுந்து சாதம் நெய்வேத்தியமாக படைத்து செம்பருத்தி, செவ்வரளி, மறிக்கொழுந்து சாற்றி வாராகி மாலை பாராயணம் செய்து அம்மனை வழிபடணும். பஞ்சமி நாளில் அசைவ உணவு மற்றும் இரவு உணவை தவிர்க்க வேண்டும். அம்மனுக்கு படைத்து வழிபட்ட உணவை இரவு உணவாக எடுத்துக்கொள்ளலாம். தொடர்ந்து 8 பஞ்சமிகள் இவ்வாறு வழிபட்டோன்னா நம் வேண்டுதல்கள் விரைவில் நிறைவேறும். எப்போதெல்லாம் வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றுகிறோமோ அப்போதெல்லாம் மனதில் வாராகியை நினைத்து கொண்டால் நம் வாழ்வில் எப்போதும் வளம் நிறைந்ததாகவே இருக்கும். வாராகியம்மன் வழிபாட்டு குறிப்புகள் சில மட்டும்தான் இந்த பதிவில் கொடுத்துருக்கோம். உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட்டில் தெரிவிங்க. அடுத்த பதிவில் அதற்கு பதில் தர்றோம். நன்றி.